Guys, welcome back to மை சேனல் ஸோ இன்னைக்கு நாம் ஃபைவ் மினிட்ஸ் கிராஃப்டோட வைரல் ஸ்கூல் ஹேக்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை அட்லீஸ்ட் ஸ்கூல் ஹேக்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி நாமளோட ஸ்கூல் மெமரிஸை ரீகலக்ட் பண்ணலாமே அப்படிங்கிறதுனால தான் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் subscribe பண்ணலனா மறக்காமல் நம்ம சேனலை பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஹேக் என்ன அப்படின்னு போய் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக் நம்ம எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல் ஹேக் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பஸ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மேட்ச் எக்ஸாம்க்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ நாளைக்கு மேட்ச் எக்ஸாம்னா நாளாக இன்றைக்கி நைட்டு தான் அதை தேடவே ஆரம்பிப்பேன் ஸோ இவங்க வந்து என்னடான்னா ஈஸியாக அதை வெறும் மூணு பென்சிலும் மூணு ரப்பர் பேண்டையும் வச்சு ஈஸியாக காம்பஸ் செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணால் ஸ்கூலில் வந்து ஒரு வகையில் திட்டுவுலுன்னு வச்சுக்கோங்க பட் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம எமர்ஜென்சிக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்ல ஸோ வாங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஹேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது இதை நம்மளால் அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியுது பட் வந்து நீங்கள் அதை மேலே வச்சு நீங்கள் பென்சிலை சுற்றும் போது உங்களுக்கு அது ஒரு நீட்டாக வரல பட் நீங்கள் பேப்பரை வந்து ரொட்டேட் பண்ணினா உங்களுக்கு சர்க்கிள் வருது நான் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப வேர்ஸ்ட் இது எனக்கே நல்லா ஒர்க் ஆகுதுன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஹேக்கை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க செகண்ட் ஹேக் என்ன அப்படின்னு போய் பார்க்கலாம் ஸோ செகண்ட் ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து எதாது டெஸ்ட்லேயோ எக்ஸாம்லேயோ கம்மி மார்க் வாங்கிட்டால் கண்டிப்பாக வீட்டில் வந்து நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க ஸோ அங் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நாம் கண்டிப்பாக கிரேடை மாற்றியே ஆகணும் அதுக்கு நாம் பெலிக்கானதாக யூஸ் பண்ணிணா கண்டிப்பாக மாட்டிக்குவோம் பட் இவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இது ஈஸியாக மாற்றி காட்டுறாங்க வெறும் டேப் வச்சு ஸோ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஹேக் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வேஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது டேப் வந்து பேப்பரோட பிச்சிட்டு வந்துடுச்சு நான் ஜெல் பென் பால் பென் அப்புறம் கலர் பென்சில் மூணுலேயும் ட்ரை பண்ணேன் மூணுமே ஒர்க் ஆகலை ஆனால் இந்த ஹேக் செஞ்சு மாட்டிக்கிறதுக்கு நாம் ஒரிஜினல் கிரேடே கொண்டு போய் காமிச்சிடலாம் போல் இருக்குது சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஹேக் என்ன அப்படின்னு போய் பார்க்கலாம் ஸோ தேர்ட் ஹேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேப்லர் பின்ஸ் தேர்ந்துச்சுன்னா வெறும் பிளேடை வச்சு கட் பண்ணி அதை எப்படி எல்லா பேப்பரையும் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறாங்க ஸோ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பட் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரில நான் சும்மா ஒரு பழைய பேப்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒருவேளை ஸ்கூல் ஹேக்ஸ் பார்க்குறவங்களாம் சின்ன பசங்க ஈஸியாக ஏமாற்றிடலாங்கிறனால எல்லாம் ஒர்க் ஆகாத ஹேக்ஸாக பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஹேக்கும் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஹேக் என்னென்னு போய் பார்க்கலாம் ஸோ இந்த ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேப்ளர் பின்ஸை வெறும் பென் வச்சு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காட்டுறாங்க ஆக்சுவலி இதை வந்து ஸ்டேப்ளர் பின் வச்சே ரிமூவ் பண்ணலாம் பட் அது வந்து ரொம்ப கிழிஞ்சிரும் இது வந்து ரொம்ப ஈஸியாக மெஸ்ஸே இல்லாமல் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஹேக் வந்து டெஸ்ட்டே பண்ண வேண்டாம் இது ஆக்சுவலி நல்லா தான் ஒர்க் ஆகும் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறனால தான் ஸோ இதுவும் நல்லா ஒர்க் ஆகுது ஸோ இந்த ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரேசர் இல்லை அப்படின்னா வெறும் ரப்பர் பேண்டை வச்சு அதாவது ரப்பர் பேண்டை எரேசர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகுமான்னு தெரில பட் ஸ்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது ஒர்க் ஆகலைன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல எரேசர் அளவு போகலைனாலும் எதோ பரவாயில்ல நம்ம எதாவது ட்ராயிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து தின்னா வரைஞ்சி பார்ப்போம்ல அதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எமர்ஜென்சிக்கு தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ இதோடு நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸே போதுமா இல்லை ஸ்கூல் பழையபடி ஓப்பன் ஆகணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching, bye guys!